மீண்டும் அணியில் இணைய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மற்றும் தோனியிடம் ரெக்வஸ்ட் வைத்திருக்கும் ரெய்னா விரைவில் அணியில் இணைய வாய்ப்பு. மிக முக்கியமான பவுலரான லசித் மலிங்கா ஐபிஎல் 2020 விலகல் மும்பை அணிக்கு பெரும் பின்னடைவு. கொரோனா ப்ராப்ளம்ஸ் காரணமாக ஐபிஎல்லில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டாத ஐசிசி எலைட் அம்பையர்ஸ். பாகிஸ்தான் சூப்பர் லீக் மற்றும் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஐபிஎல் 2020 ஷெட்யூல் அனௌன்ஸ்மெண்ட் தேதியை அறிவித்தார் பிசிசிஐ பிரசிடெண்ட் சௌரவ் கங்குலி. மேலும் பல ஐபிஎல் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் லசித் மலிங்கா மற்றும் மும்பை இந்தியன்ஸ் மேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மலிங்கா இந்த வருடம் ஐபிஎல்ல ஆடமாட்டார்னு மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் ஜேம்ஸ் பேட்டின்சனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் மலிங்கா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனுக்கு மட்டும்தான் அன்அவைலபிள், பாதியில் வந்து ஜாயின் பண்ணுவார்னு சொன்னாங்களே. கரெக்டு, பிளான் அதுவாக தான் இருந்தது. அவரோட அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவர் கூடவே இருக்க தான் மலிங்கா யூஏஇக்கு போகலை. ஆனால் ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் யூஏஇ போகலான்னு மலிங்கா டிசைட் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ ஸ்ரீலங்காவில் ப்ரோட்டோகால்ஸை கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி 14 நாட்கள் குவாரண்டைனில் இருந்தே ஆகணும். அது போக மலிங்கா யூஏஇயில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் குவாரண்டைன். இதெல்லாம் முடிஞ்சு அவர் மேட்சுக்கு ரெடி ஆகும்போது டோர்னமெண்ட்டே முடிஞ்சிடும். அதனால தான் மலிங்கா இந்த இயர் ஐபிஎல்லை ஸ்கிப் பண்ண இருக்காரு. அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுலரை மும்பை பிக் பண்ணியிருக்காங்க. மலிங்கா ஒரு ஸ்லிங்கிங் ஆக்ஷன் உள்ள யார்க்கர் பவுலர், ஜேம்ஸ் பேட்டின்சன் பிச்சை ஹார்டாக ஹிட் பண்ணி பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பவுலர். ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. இப்போ மலிங்காவோட பிளேஸ் இந்த பிளேயிங் லெவனுக்கு பேட்டின்சன் மற்றும் கவுண்டர் நைலுக்கு நடுவே போட்டி இருக்கும். யார் உள்ளே வந்தாலும் சரி, மலிங்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் யங் பவுலர்ஸ்க்கு அவர் கொடுக்குற இன்புட்டை மும்பை நிச்சயம் மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த விலகல் மும்பைக்கு பலவீனம் தான். ஐபிஎல்ல எப்போவுமே அம்பையர்ஸ் மேலே ஸ்பாட்லைட் இருந்துக்கிட்டே இருக்கும். தங்களோட டீமுக்கு எதிராக எந்த டிசிஷன் வந்தாலும் ஃபேன்ஸ் பொறுத்துக்கவே மாட்டாங்க. அம்பையரால் தான் மேட்ச் தோத்தோன்னு எல்லா டீம்ஸோட ஃபேன்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சில் அம்பையராக இருக்கிறத விட ஐபிஎல் மேட்சஸில் அம்பையராக இருக்கிறது இன்னும் ரொம்ப டஃப். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கோவிட் பிரச்சனை வேறு இருக்குது. ஸோ பல ஐசிசி எலைட் அம்பையர்ஸ் இந்த வருடம் ஐபிஎல் அஃபிஷியேட் பண்ண விரும்பலைன்னு சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் ப்ரெஷர் காரணம் இல்லை, கோவிட் மற்றும் பயோபபுளோட ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால்ஸ் தான் காரணம். ஐசிசி எலைட் அம்பையர்ஸில் மைக்கேல் காஃப், கிறிஸ் கேஃப்னி, ரிச்சர்ட் இல்லிங்வர்த் மற்றும் இந்தியாவோட லேட்டஸ்ட் இண்டக்டி நிதின் மேனன் ஆகிய 4 பேர் மட்டும்தான் ஐபிஎல் 2020 ஓகே சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக 6 ஃபாரின் எலைட் அம்பையர்ஸ் ஐபிஎல்ல அஃபிஷியேட் பண்ணுவாங்க. இந்த தடவை பேரலாக வேறு இன்டர்நேஷ்னல் மேட்சஸும் கிடையாது. ஸோ இன்னும் நிறைய அம்பையர்ஸ் தான் இந்த சீசன் ஐபிஎல்ல அஃபிஷியேட் பண்ண முன் வந்திருக்கணும். ஆனால் எல்லாரும் கோவிட் பிரச்சனையால் கலந்துக்க பயப்படுறதா தெரியுது. ஈவன் ரெகுலராக ஐபிஎல்ல ப்ரெசண்டாக இருக்கிற குமார் தர்மசேனா கூட இந்த தடவை நோ சொல்லியிருக்காரு. ஃப்ரண்ட் ஃபுட் நோவாலுக்கு டிவி அம்பையர்ஸ் இருக்கிறதால அம்பையர்ஸோட பேர்டன் கொஞ்சம் குறையும். ஆனால் அதே சமயம் ஐசிசி எலைட் அம்பையர்ஸோட இந்த விலகல் ஐபிஎல் மேட்சஸில் இன்னும் அதிக கான்ட்ரவர்சீஸ்க்கு வழிவகுக்கலாம். ஐபிஎல் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம், வேர்ல்டோட மற்ற T20 லீக்ஸ் பற்றி ஒரு சின்ன ரவுண்டப் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் சூப்பர் லீக். பிஎஸ்எல்ல பொறுத்தவரை மார்ச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தது. பட் கோவிட் பேண்டமிக் ப்ராப்ளமால் பிளே ஆஃப்ஸ் நெருங்கும் போது டோர்னமெண்ட்டை போஸ்ட்பான் பண்ணுறதா அறிவிச்சாங்க. இப்போ அந்த டோர்னமெண்ட்டோட பிளே ஆஃப் மேட்சஸ் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லாகூரோட கடாஃபி ஸ்டேடியமில் தான் எல்லா மேட்சஸும் நடக்க போது. நவம்பர் 14 தேதி ஸ்டார்ட் ஆகும் இந்த பிளே ஆஃப் மேட்சஸ். நவம்பர் 17 ஃபைனலோட கன்க்ளூட் ஆக இருக்கு. இது பிஎஸ்எல் அப்டேட்ஸ். அடுத்து ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் பற்றி பார்ப்போம். பிஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிற அதே நவம்பர் 14 தேதி ஆரம்பித்து டிசம்பர் 6 தேதி வரைக்கும் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக். ஐபிஎல் மாதிரியே இதுவும் 3 வென்யூஸில் நடக்க போகுது. நெக்ஸ்ட் சிபிஎல். சிபிஎல்ல எல்லா டீம்ஸும் நல்லா விளையாண்டாலும் ஒரு டீம் மட்டும் தனியாக ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. 8 மேட்சஸ், 8 வின்ஸ். ஓர போக்க பார்த்தா அன்பீட்டனாக டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருவாங்க போல. ட்ரின்பேகோ, நைட் ரைடர்ஸ், நரைன், போலார்ட், பிராவோ, சிம்மன்ஸ்னு எல்லா ஸ்டார் பிளேயரையும் ஒரே டீமில் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அலும்பு ரொம்பவே ஓவர். ரசலையும் கெய்லையும் ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான். ஒரு பக்கம் டிகேஆர் மாஸ்காட்னா, இன்னொரு பக்கம் கேகேஆர் பவுலர் கிறிஸ் கிரீன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பார்படாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிரான மேட்ச்சில் 4 ஓவர் பவுல் பண்ண கிறிஸ் கிரீன் 3 ரன் மட்டுமே கொடுத்தாரு. இதில் 21 பால் டாட் பால். கேகேஆரோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் நாளுக்கு நாள் பெட்டர் ஆகிட்டே வருது. குட் லக் கேகேஆர். இந்த எஸ்ஆர்ஹெச் பற்றி நம்ம ரொம்ப குறைவான அப்டேட்ஸ் தான் கொடுக்குறோம், கரெக்டா?
ஓகே, அந்த குறைவான அப்டேட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. ஐபிஎல் 2020 கலந்து கொள்ள நியூசிலாண்டோட சூப்பர் கூல் கேன் வில்லியம்ஸனும் ஜிம்மி நிஷமும் ஃப்ளைட் ஏரியாச்சுன்னு எஸ்ஆர்ஹெச் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற டைமில் அவங்க யூஏஇயில் லேண்ட் ஆகியிருப்பாங்க. இந்த இயர் பார்ட்டிசிபேஷன் பற்றி வில்லியம்சன் கொஞ்சம் கன்சர்ன் தெரிவிச்சிருந்தாரு, பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் ஐபிஎல்ல ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அண்ட் டீம். அண்ட் ஐபிஎல் 2020க்கு முன்னாடி வார்ம் அப் மேட்சஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எஸ்ஆர்ஹெச்சோட கோச் ட்ரெவர் பெய்லிஸும் சொல்லியிருக்காரு. ஆர்சிபியோட கேன் ரிச்சர்ட்ஸன் இந்த வருட ஐபிஎல்ல கலந்துக்க போகிறது இல்லைன்னு அறிவிச்சிருந்தாரு. கேன் ரிச்சர்ட்ஸன் தன்னோட டிசிஷன் டு ஸ்கிப் ஐபிஎல் பற்றி ரீசெண்டாக பேசியிருக்காரு. கண்டிப்பாக ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்லேருந்து விலகணும்னு யாருமே அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. ரொம்ப திங்க் பண்ணிட்டு ஃபேமிலியோடு இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்னு தான் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு கேன் ரிச்சர்ட்ஸன். ஆர்சிபி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கட்டும், இந்த பிரவீன் தாம்பே அண்ட் ஹாரி கர்னிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு சொல்லிடான்னு கேகேஆர் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கரெக்ட், இந்த ரெண்டு பேருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அதை இன்னும் கேகேஆரே சொல்லலையே, அப்புறம் நான் எப்படி சொல்கிறது? கேகேஆர் சைட்லேருந்து சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ரெண்டு மேஜர் அப்டேட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் ஷெட்யூல் பற்றி. இதுதான் ஐபிஎல் ஷெட்யூல் எப்போ வரும்னு நான் போடுற கடைசி வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா ஐபிஎல் ஷெட்யூல் நாளைக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு தாதா கங்குலி ஏபிபி நியூஸுக்கு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ நாளைக்கு ஐபிஎல் ஷெட்யூல் ரிலீஸ் கன்ஃபார்ம். வரலைனா என்ன கேட்காதீங்க, கங்குலியை கேளுங்க. நெக்ஸ்ட் சுரேஷ் ரெய்னா மேட்டருக்கு வருவோம். சுரேஷ் ரெய்னா மற்றும் சிஎஸ்கே ஓனர் என் சீனிவாசன் பற்றிய கான்வர்சேஷனை நேற்று வீடியோலேயே பேசியிருந்தேன், பட் அது எடிட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ரீகேப், ரெய்னா சிஎஸ்கே ஓனரோட கமெண்ட்ஸுக்கு அவர் எனக்கு அப்பா மாதிரி, இது ஜஸ்ட் அப்பா மகனுக்கு நடுவில் நடந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லியிருந்தார். சிஎஸ்கே ஓனரும் நான் ரெய்னாவை என்னோட மகன் மாதிரி தான் பார்க்குறேன், ஆனால் அவர் திருப்பி டீமில் ஜாயின் பண்ணணுமாங்கிற டிசிஷனை தோனி அண்ட் கோச்சிங் டீம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக நிறைய பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒரு சோர்ஸ் இன்சைட் ஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரெய்னா யூஏயிலேருந்து லீவ் ஆன உடனேவே சிஎஸ்கேவோட வாட்ஸ்அப் குரூப்லேருந்து அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெய்னா டீம் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் சிஇஓ தோனி மற்றும் ஸ்டீபன் ஃபிளமிங்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆக சான்ஸ் கேட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சிஎஸ்கேவோட சிஇஓ காசி விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெய்னாவுக்கு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கல, தோனி அண்ட் ஃபிளமிங் இப்போ இருக்கிற ஸ்குவாடை வச்சே ப்ரொசீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போவும் டீமில் ரெய்னாவோட ஸ்பாட் அப்படியே தான் இருக்குது. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் தோனி அண்ட் ஃபிளமிங் மனசை வச்சா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட ரெய்னா சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் நடந்துட்டால் சிஎஸ்கேவுக்கு ரீசன்ட் டைம்ஸில் வந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகிடும் நம்பலாம். ரெய்னாவோட இந்த ரெக்வஸ்ட்டை தோனி அண்ட் ஃபிளமிங் அக்செப்ட் பண்ணுவாங்களா? மீண்டும் ரெய்னா இந்த சீசன் ஐபிஎல்ல ஜாயின் பண்ணுவாரா? மலிங்காவோட விலகல் மும்பை அணியோட டைட்டில் சான்சஸை பாதிக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலை ட்விட்டர் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.